அடையாறு பெசன்ட் நகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், அடையாறு பகுதியில் தற்போது மழை பெய்து வருதா? அங்க மாநகராட்சி தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 15, 16, 17 தேதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் நேற்று நள்ளிரவில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக பெரிதளவில் எங்கும் மழைநீர் தேங்கவில்லை. நாம் இப்போது இருக்கக்கூடியது என்பது அடையாறு திருவிக்கா பாலத்திற்கு அருகாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் ஒளிப்பதிவில் காட்டிக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக கனமழை பெய்து கொண்டிருந்த நிலையில் தற்போது மழை என்பது ஓய்ந்திருக்கிறது. பெசன்ட் நகர், வேளச்சேரி, அடையாறு, அதே போல் பார்க்கும்போது மடிப்பாக்கம், மேடவாக்கம் உள்ளிட்ட சோழிநல்லூர் உள்ளிட்ட எல்லா இடங்களிலுமே விட்டுவிட்டு கனமழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. சற்று நேரம் மழை ஓய்ந்திருந்தாலும் அடுத்ததாக மழை பெய்ய தொடங்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக அவ்வப்போது பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்குகிறது. இருந்தாலும் தொடர்ந்து மழை இல்லாதன் காரணமாக பெரிய அளவிலாக மழைநீர் இந்த பகுதிகளில் தேங்கவில்லை என்று சொல்லலாம். மேலும் மாநகராட்சியை பொறுத்தவரை அங்கங்கு இருக்கக்கூடிய இடங்களில் முகாம்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மழைநீர் அதிகமாக தேங்கக்கூடிய வேளச்சேரி, பேபிநகர், ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ராட்சச பம்புகள் மூலமாக அகற்றுவதற்கான பணிகளும் கூட மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை அடையாறு, பெசன்ட் நகர், திருவான்மையூர், சோழிங்குநல்லூர், மடிப்பாக்கம், மேடப்பாக்கம், ஆதம்பாக்கம், ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் அங்கு அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளையும் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.